அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் பலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்புடனும் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோல ஷியாம்லா நவராத்திரி 6ஆம் நாள் வழிபாடு மற்றும் தை 2ஆம் வெள்ளி வழிபாடு மற்றும் மந்திரங்களை சொல்ல போறேன். நான் ஆடியோ போடுறதுக்கு ஒரு தகவல், இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த மாதம் 18ஆம் தேதி 18/2/2023 மகா சிவராத்திரி வருகின்றது. மாசி மகா சிவராத்திரி தவறவிடக்கூடாத ஒரு ராத்திரி. நமது அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பாக அன்று இரவு சிவ பூஜை எவ்வாறு செய்யணுங்கிறத சொல்லித்தரத்துக்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க போறேன். அந்த வாட்ஸ்அப் குழு 13 மணி நேரம் செயல்படக்கூடிய வாட்ஸ்அப் குழு. இந்த குழுவிற்கு சேருவதற்கு சேவை கட்டணம் உண்டு. இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் பூஜிக்கப்பட்ட 5 முக ருத்ராட்சம் மற்றும் மகா வசிய விபூதி அனுப்பி வைக்கப்படும். மேலும் அன்று நள்ளிரவு 12 மணிக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு பிரார்த்தனையை சிவனத்தில் சேர்க்கும் யாக வேள்வி நடைபெறும். கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99/42/9/22/400 தொடர்பு கொள்ளுங்க. கட்டண விவரத்தை தருகின்றேன். தை 2ஆம் வெள்ளி. அன்பர்களே, இந்த ஆடியோவில் சொல்லக்கூடிய பூஜை ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தை 1ஆம் வெள்ளி வழிபாடு ஆடியோலேயே இந்த 2023ஆம் ஆண்டு தை மாதத்தில் வரக்கூடிய அத்துணை வெள்ளியும் சிறப்பாக பூஜை செய்கிற அத்துணை பேருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்ம சேனல்ல ரொம்ப எளிமையா தான் சொல்ல போறோம். இந்த ஆடியோல ஷியாம்லா நவராத்திரி செஞ்சிட்டு இருக்கவங்களும் தைவெள்ளி விரதம் இருந்த வழிபாடு செய்யவங்களும் சேர்ந்து, அதாவது ஒரே நாள்ல 2 வழிபாடுகளும் எவ்வாறு செய்வது அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா சொல்றேன். என்னைக்கு இந்த வழிபாடுகள் செய்யணும்? 27/1/2023 தை 13 வெள்ளிக்கிழமை இந்த விரதம் இருந்த வழிபாடு செய்யணும். விரதம் இருக்கிறவங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே கோலமிடுங்கள். கோலமிட்டு கொஞ்சம் மஞ்சள் நீர் அந்த கோலத்து மேலே அல்லது ஓரமாக தெளிச்சு விட்டுட்டு அந்த கோலத்தின் மையப்பகுதியில் கொஞ்சம் வேப்ப இலைகளை சேகரித்து வையுங்கள். அதன் பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு முன்பாக வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். இவ்வாறு தீபம் ஏற்றுவது நெய் தீபமாக இருக்கணும். தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரங்கள், என்ன மகாலட்சுமி மந்திரம் தெரிந்தாலும் நீங்கள் சொல்லலாம். தை மாதத்தில் 2ஆம் வெள்ளிக்கிழமை சிறப்பாக ஒரு மந்திரம் சொல்றேன், மகாலட்சுமி மந்திரம். ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே நமக, ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே நமக, ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே நமக அப்படின்னு 108 முறை சொல்லணும். இந்த மந்திரம் தான் தை 2ஆம் வெள்ளி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். ஷியாம்லா நவராத்திரி விரதம் இருக்கிறவங்களும் காலையில நான் சொன்ன மாதிரியே இதே முறையில எழுந்து விரதத்தை தொடங்குங்கள். அன்று முழுவதும் பகல்ல தூங்கக்கூடாது, அசைவ உணவு சேர்த்தக்கூடாது, யார்கிட்டையும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அன்று மாலை 5:30 மணிக்கு மேல இரவு 9:30 மணிக்குள்ள எலுமிச்சை சாதத்தை நெய்வேத்தியமாக நீங்கள் தயார் செய்து உங்கள் வீட்டு பூஜையில் வாழையிலை விரித்து அதில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூவு இதெல்லாம் வைத்து அது கூடவே எலுமிச்சை சாதத்தையும் வைத்து நீங்கள் பூஜையை தொடங்கணும். உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு, கோம்பது சக்கரம், சாலிகிராம், சாலகிராம், சோவிகள், சிப்பிகள், ஸ்ரீ மகாமேரு, ஸ்படிகமேரு இந்த மாதிரி எந்த ஆன்மீக பொருள் இருந்தாலும் சரி அந்த பொருட்களுக்கு பொட்டு பூவெல்லாம் வைத்து நீங்கள் எடுத்து முன்னால் வச்சுக்கோங்க. அந்த வாழையிலைக்கு முன்னால் வச்சாலும் சரி அல்லது அந்த பொருட்களுக்கு முன்பாக வாழையிலை விரித்து வைத்தாலும் சரி, வைத்து தீபம்லாம் ஏற்றி நான் சொன்ன மந்திரம் ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமகங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. தைவெள்ளி விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க இந்த ஒரு மந்திரம் மட்டும் சொன்னா போதும். ஷியாம்லா நவராத்திரி தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டு இருக்கவங்க 6ஆம் நாள் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் காத்யாயினி தேவியே நமக, ஓம் காத்யாயினி தேவியே நமக, ஓம் காத்யாயினி தேவியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். அதாவது ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமகங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி முடிச்சுட்டு ஓம் காத்யாயினி தேவியே நமகன்னு 108 முறை சொல்லி ஷியாம்லா நவராத்திரி 6ஆம் நாள் வழிபாடும் தை 2ஆம் வெள்ளி வழிபாடையும் சிறப்பாக செய்து உங்கள் விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 மந்திரத்தையும் சொல்லி பூஜை செய்கிறவங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் ஏற்படும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், படித்தது நினைவில் நிற்கும், எல்லா நல்லதும் உங்கள் வீடை தேடி வந்து சேரும். அன்று அருகில் இருக்கும் ஏதேனும் பெண் தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சாலச் சிறந்தது. எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்போ இந்த வழிபாடு செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 27/1/2023 ஒரு அற்புதமான நாள். அன்றைய நாளில்
அன்னதானம் செய்யுங்க. முடிந்த அளவுக்கு உங்க சக்திக்கு உண்டான அளவுக்கு அன்னதானம் செய்யறது உங்க குடும்பத்துக்கு மேலும் பல நன்மைகளை சேர்க்கும். ஆனந்தோலி அறக்கட்டளின் சார்பாக அன்ன சேவா குழுவின் மூலமாக தினமும் அன்னதானங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அன்ன சேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த நிதியை அந்த அன்னைக்கு தந்தாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்க குடும்பத்துக்கு ஏற்படும். இவ்வாறு வழிபாடு செய்து இறையுருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான ஆன்மீக சொந்தங்களே, நமது இன்னொரு சேனலான ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனல்ல மாசி மகா சிவராத்திரி முன்னிட்டு தினமும் மகா சிவராத்திரி சிறப்புகளை பேச போறேன். 108 குறிப்புகள், மகா சிவராத்திரிக்குள்ள 108 குறிப்புகளை நான் பேச போறேன். அந்த குறிப்புகளுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாசி மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை கேட்கும் பொழுது பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.